நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் எழில் நகரைச் சேர்ந்தவர் தான் சதீஷ். வயது 25. தனது வீட்டின் அருகே உள்ள பெண்ணுடன் இவருக்கு காதல் உண்டாகி கடந்த 8 ஆண்டுகளாகவே அந்த பெண்ணை காதலித்து வந்துள்ளார். இதற்கிடையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருச்சி துவாக்குடி பகுதியைச் சேர்ந்த இன்னொரு பெண்ணிடம் அவருக்கு காதல் உண்டாகி இருக்கிறது. முதல் காதலில் திருமணத்திற்காக பொறுமையுடன் 8 ஆண்டுகள் காத்திருந்த நிலையில் இரண்டாவது காதல் 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியாது, உடனே தாலி கட்டி என்று இரண்டாவது காதலி வற்புறுத்தி வந்துள்ளார். அவரை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்திருக்கிறார். திருமணம் நடந்து சில நாட்கள் கழித்து மனைவிடம் தன்னுடைய முதல் காதல் குறித்து அதிர்ச்சியான குண்டை தூக்கியும் போட்டிருக்கிறார். இதுதான் சமயம் என்று முதல் காதலிடம் சென்று இப்போது உன்னை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி 8 ஆண்டு கால தவத்திற்கு கிடைத்த வரமாக நினைத்து சதீஷையும் திருமணம் செய்திருக்கிறார். இருவரும் ஒன்றாக வாழ்ந்து வந்த நிலையில் கர்ப்பிணி மனைவியை பிரசவத்திற்காக தாய் வீட்டிற்கும் அனுப்பியிருக்கிறார் சதீஷ். இப்போது முதல் மனைவியின் ஞாபகம் வந்து அவரை குடும்பம் நடத்த அழைத்திருக்கிறார் சதீஷ். உன்னுடன் வாழ மாட்டேன் என்று காரி துப்பியிருக்கிறார் இரண்டாவது காதலி. உடனே உன்னோடு வீடியோ போட்டோ எல்லாமே எங்கிட்ட தான் இருக்குது, அதையெல்லாம் சமூக வலைத்தளங்களில் வெளியிடுவேன் என மிரட்டியிருக்கிறார். இரண்டாவது திருமணம் செய்ததை பொறுத்து கொண்டிருந்த மனைவிக்கு தன்னுடன் அந்தரங்கமாக இருந்ததை எல்லாம் படம் பிடித்து மிரட்டுகிறானே என்று போலீசில் புகாரும் அளித்திருக்கிறார். தகவல் அறிந்த இரண்டாவது மனைவியும் முதல் காதலியும் முதல் திருமணத்தை மறைத்து தன்னை திருமணம் செய்ததாலும் தன்னையும் இப்படிதான் ஆபாசமாக படம் எடுத்து வைத்திருப்பான் என்று கணவன் மீது அவரும் புகார் அளித்திருக்கிறார். இரண்டு மனைவிகளின் புகாரிலும் சதீஷை கைது செய்து தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள் போலீசார்.